ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ்ஸிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பேலியோ ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பேலியோ ரெசிபிஸ் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டுக்கும் சமைச்சிட்டு, வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமைச்சிட்டு, நமக்கும் எப்படி பேலியோ ரெசிபிஸ் செஞ்சு ஈஸியாக நம்மளோட குக்கிங் டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ ரெசிபிஸ் தாங்க நான் காமிச்சிருப்பேன். ஈஸியாக நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:00. நான் மார்னிங் ஒரு 5:00 எழுந்திரிச்சு ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங்கும் போயிட்டு 10,000 ஸ்டெப்ஸை நான் ரெகுலராக போகிறது உண்டு. இது ஆப்ஷனல் தான். பேலியோ டயட்டில் இருக்கும்போது நீங்கள் எக்ஸசைஸோ வாக்கிங் போகிறது வந்து உங்களோட விருப்பம் தான். வேணும்னா போய்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வாக்கிங்கும் எக்ஸசைஸோ போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வெயிட் குறையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து நான் எனக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு பிடிச்சிச்சு, அதனால் நான் வந்து நான் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வந்து 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் குடிக்கணுங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் குடிக்கணும். நான் இப்போ 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்டுக்கு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்து அடுப்பில் வந்து நான் ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் எடுத்து போவார் மதியத்துக்கு, அதனால் ரைஸ் போட்டுட்டேன். நான் ரைஸ் வந்து குக்கரில் செய்ய மாட்டேங்க, வடித்து தான் செய்வேன். டீயும் ஆயிடுச்சு, இதை ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலையில் வந்து வெறும் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். சாம்பார்னா பருப்பு, பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் சும்மா கடைஞ்சி செய்ய போகிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா சனிக்கிழமை நான் எடுக்கிற வீடியோ வந்து சனிக்கிழமை தான், அதனால் வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்கல. நாளைக்கு தான் போய் வாங்கணும், சண்டே தான் போய் வாங்கணும். ஸோ வெறும் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசி பருப்பு இருந்தது, அது குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு நல்லா வறுத்துக்க போகிறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், நான் சிம்பிளாக வந்து சொல்லியிருந்தேன். பாசி பருப்பு வந்து வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த பருப்பு வந்து நம்ம செய்யும் போது சூப்பராக இருக்கும். பாசி பருப்பு வந்து அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அது, அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1 பாட் ரெசிபி மாதிரி தாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம தாளிச்சு சேர்த்துட்டா போதும். வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இப்போ இந்த சாம்பார் அந்த பருப்பு வந்து காலையத்துக்கும் மதியத்துக்குமே வச்சுக்குவேன். காலையில் நான் கோதுமை தோசை சுட்டு தப்புற அவருக்கு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு ரைஸு சாம்பார் சரியாக இருக்கும், சாப்பிட்டுக்குவார். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சாம்பார் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இது வீட்லேயே அரைச்சது தான். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கனா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குக்கர் விசில் போட்டு அந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடுங்க. நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். ஏன்னா பருப்பு வந்து ரொம்ப வெந்துடும், சீக்கிரமாக வெந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப நேரம் விசில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. நம்மளுக்கு பருப்பு வந்து வேக வைக்கும்போது அது மலர்ந்துருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ வந்து குக்கர் மூடி விசில் சாரி மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, தனியாக கேஸில் வச்சு சூடு பண்ணி கேஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அந்த சட்டி மேலே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியிலே வந்து நம்ம குடிக்க வச்சுருக்கிற தண்ணியும் நல்லா சூடாகிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சட்டியில் வடிக்கிற மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடுங்க, நம்மளுக்கு நல்லா சூடான தண்ணி கிடைக்கும். நான் எப்போவுமே காலையில் இந்த மாதிரி தண்ணி நல்லா சுட வச்சு தனியாக வச்சுருவேன் குடிக்கிறதுக்கு. அதை தான் நாங்கள் வந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் குடிக்க யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் எனக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்க போகிறேங்க. இது ஒரு கால் பெரிய லெமனில் வந்து ஒரு கால் பாகம் இது. அதில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்க வேண்டியதான். நம்ம கோகோனட் ஆயில் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் கேப் வேணும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. தேவையான அளவுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூஸை லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சர்க்கரை போடக்கூடாது, உப்பு மட்டும்தான் சேர்த்துக்கணுங்க. உப்பு நிறையா போட்டுடக்கூடாது, ஜூஸுக்களவாக சேர்த்துக்கணும். இப்போ லெமன் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லெமன் ஜூஸ் குடிக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு வெந்துடும், ரைஸும் வந்து வெந்துக்கிட்டே இருக்கும். இது குடிச்சிட்டு நம்ம மீதி வழிகள் காமிக்கிறேன்.
இப்போ லெமன் ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. நம்ம பருப்பு வெந்துருச்சு பாருங்கள், ஒரு விசிலுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி மலர்ந்துருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம தாளிச்சுட்டு ஒரு நிமிஷம் நான் கொதிக்கி விடுவேன், ஒரு சிலர் வந்து இதுலேயே தாளிச்சு கூட்டிடுவாங்க, அது உங்கள் விருப்பம் தான், எப்படி தாளிச்சு கூட்டுறீங்களோ உங்கள் விருப்பம் தான். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கண்டிப்பாக சேருங்க, அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன ஸ்லைசஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வதங்கினோடனே நம்ம பருப்பு, வேக வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நான் கெட்டியாக இருக்குங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதத்துலேயே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து சார் ரைஸுக்கு தோசைக்கும் தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அந்த தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம சாம்பார் கொதிக்க விட்டுட்டால் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பாரில் சாரி பருப்பு கடைஞ்சது ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, குடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டைம் இதே மாதிரி இன்னொரு டைம் நான் ரெடி பண்ணேன்னா எனக்கு அந்த ஒரு சட்டி ஃபுல்லாக வந்து தண்ணி கிடச்சிரும். நான் இன்னொரு பேட்ச் வச்சுருவேன். இப்போ பக்கத்துலேயே வந்து நான் பொரியல் ரெடி பண்ண போகிறேங்க. இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆனோடனே நான் அதை இறக்கிட்டு பொரியல் தாளிச்சுட்டேங்க. பொரியல் வந்து கேரட் பொரியல் செய்ய போகிறேன். அந்த கேரட் பொரியல் தான் நான் மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். என்னோடய பேலியோ ரெசிபி வந்து கேரட் பொரியல். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பொரியல் டைப்லேயே காமிச்சிடறேன், உங்களுக்கு ஈஸியாக அப்படி செஞ்சுக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிடறேன். இப்போ நான் கேரட் பொரியல் செஞ்சேன்னா எனக்கும் ஆகிடும், மதியானம் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு எடுத்துக்கு போகிறக்கும் ஆயிடும். பாப்பாக்குமே கேரட் பொரியல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்களே, இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டும், கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். பொரியல் செய்கிறது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். எந்த எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவுமே ஸ்பெஷலாகலாம் செய்யலைங்க. ஆனால் அவங்க செய்கிற பொரியலே நான் வந்து நம்ம வந்து மதியத்துக்கு லஞ்சாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினோடனே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கணும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து நான் துருவிட்டு தாங்க நான் தண்ணியில் அலசிருக்கேன், அதனால் தண்ணி எதுவும் நான் சேர்த்துக்கல. இது வேகிறதுக்கு வந்து தண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இதுலேயே வந்து நான் கேரட்டை வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணிடலாம். சைட் பை சைடு நான் வந்து கோதுமை தோசைக்கு மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அவருக்கு அளவாக தான், அதனால் ஒரு கப்பு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது உங்களுக்கு விருப்பம்னா இது நீங்கள் முட்டை கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முட்டை ஒன்று இல்லைனா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூட வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளைனாக வெறும் கோதுமை தோசை தாங்க செய்ய போகிறேன். மாவு கலக்கி நான் தோசை சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா கோதுமை தோசை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு கலக்கி அப்போவே நம்ம தோசை சுட்டுடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, தோசை சுட்டுற வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொரியலும் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தால் போதும், கேரட் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. பொதுவாக நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக வந்து 12:00 to 12:30 லஞ்சு சாப்பிடுவேன். அதனால் நான் வந்து பொரியல் செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா காலையில் காஃபி டீ குடிப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்டர் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஆம்லேட்டு ஆஃப் பாயில் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் என்னோடய லஞ்சு ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வீட்டில் அம்மா செஞ்சுருந்தாங்க, அந்த கத்திரிக்காய் அந்த குழம்பு கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து கத்திரிக்காய் மட்டும் எடுத்து நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம பேலியோ டயட்டில் இருக்குது, நான் இந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் இருந்தது, ரைஸும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் இருந்தது. ஸோ அது தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் சில்லி ஃபிஷ், ஹஸ்பண்ட் வந்து சில்லி ஃபிஷ் போட்டுட்ருந்தாங்க. இதில் ரெசிபி வந்து பாப்பா ஹேனா ஜோஷ் பிளாக்ஸுன்ற சேனலில், பாப்பாவோட சேனலில் இருக்கும். பாப்பாவும் அவரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க, என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அவர் தான் எனக்கு நைட்டு குக் பண்ணி கொடுத்தாங்க. இது கோகோனட் ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. சில்லி ஃபிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ரெசிபி வேணும்னா அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நைட்டு எனக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிஷ் தான். உங்களுக்கு இடையில ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்ணும், காலையிலேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்ணும், நீங்கள் கொய்யாப்பழம், ஆப்பிள் இல்லைனா பாதாம் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் கவர் பண்ணல, வெறும் ரெசிபிஸ் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிஸ்லாம் ரொம்ப பேசிக்கான சிம்பிள் ரெசிபிஸ் தாங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போகிறேன். இதே மாதிரி பாலியோ ரெசிபிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம பிளஸிங் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.